வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். அண்மை செய்தியை பார்க்கிறோம். புழல் ஏரியின் கரை உடையும் அபாயத்தில் இருக்கிறது. புழல் ஏரி முழு கொள்ளளவை எட்டி கரைகளில் தண்ணீர் வழிந்தோடியதால் கரையின் ஒரு பகுதியில் காவல்துறையினர் கண்காணிக்கும் கட்டடம் அருகே தடுப்புச் சுவரில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஏரி சுற்றுச்சுவரின் ஒரு பகுதி மண்ணரிப்பால் கீழே சரிந்து விழுந்து சாலைகளும் சேதமாகின. இந்நிலையில் புழல் ஏரியின் ஒருபுறம் கரை உடையும் அபாயத்தில் இருப்பதாக நாம் அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைகிறார். எழில், சிறிது அச்சுறுத்தல் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இப்போ புழல் ஏரியினுடைய தற்போதைய நிலை என்ன? அந்த மண் அரிப்பு ஏற்பட்டு தண்ணீர் வழிந்தோடக்கூடிய பகுதியில் என்ன நிலையில இருக்கிறது அந்த கரை? சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய முக்கிய ஏரிகளில், அதுவும் சென்னை அருகே இருக்கக்கூடிய ஏரியாக பார்க்கப்படுவதுதான் இந்த புழல் ஏரி. 3,300 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்டது. இந்த மித்தாம் புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த அதிகப்படியான மழை காரணமாகவும், நீர்பிடிப்பு பகுதிகளில் வந்த மழை காரணமாகவும் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து முழு கொள்ளளவு எட்டியது. அதாவது இதனுடைய ஒட்டுமொத்த உயரம் என்பது 21.20 அடி. அதில் முழு கொள்ளளவை எட்டியதால் அந்த உபரி நீர், அந்த கடந்த 4ஆம் தேதியே 2 மதகுகள் வழியாக உபரி நீர் 1,000 கனஅடி என்ற விதத்தில் உபரி நீர் திறக்கப்பட்டது, படிப்படியாக அதிகரிக்கப்பட்டது. இது மட்டுமின்றி ஏரியின் முழு கொள்ளளவும் நிரம்பி ஏரி கரையிலிருந்து தண்ணீர் வழிய தொடங்கியது. இதன் காரணமாக அங்கிருந்து வழியக்கூடிய பகுதியில் சாலையில் இருந்த, அதாவது அதில் அருகில் இருந்த சுற்றுச்சுவர் இடிந்து அந்த நுழைவாயிலும் உடைந்தது. இது மட்டுமின்றி காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டு, அதாவது அங்கிருந்து கண்காணிப்பு கோபுரம் ஒன்று இருக்கிறது, அந்த கண்காணிப்பு கோபுரம் அருகே மண் சரிவு ஏற்பட்டு, அதாவது தடுப்பு சுவரில் மண் சரிவு ஏற்பட்டு தற்போது அது உடைந்திருக்கிறது. இதனால் இந்த கரையில் கடை உறையக்கூடிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த எப்படி இந்த கரை, இந்த சேதம் அடைந்திருக்கக்கூடிய கரையில் சென்னை கொல்கத்தா செல்லக்கூடிய சாலை முழுவதுமே பாதிக்கப்படும். இது மட்டுமின்றி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இடங்கள் பாதிக்கப்படும். உபரி நீர் செல்லக்கூடிய கால்வாய் இங்கிருந்து ஏற்கனவே நீர்வளத்துறை அதிகாரிகள் இதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்கல்ல, இப்ப அதையும் தாண்டி பிரச்சனை வருகிறது என்பது ஒருபுறம். இப்ப அதிகாரிகளுக்கு இது தெரியாதா? அங்க அவங்க ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இப்ப ஈடுபடலையா? பார்க்கும் போது அச்சுறுத்தலாக தெரிகிறது. அது எப்போது வேணாலும் உடைந்து விடும் அபாயம் இருப்பதாக நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில? திரௌபதி, அதாவது அந்த இந்த இடத்தில் மணல் மூட்டைகள் தேவையான, இந்த ஏற்கனவே இந்த புயல் வருவதற்கு முன்பாகவே மணல் மூட்டைகள் தயார் நிலையில் வைத்திருந்தார்கள். அது மட்டுமின்றி கரைகள் எங்கெங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ அந்த பகுதியில் எல்லாம் இந்த மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்திருந்தார்கள். இப்போ நாம் பார்க்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த பழைய கட்டிடம், அதாவது காவல்துறையினர் கண்காணிப்பு செய்யக்கூடிய ஒரு பழைய கட்டிடம், அதன் அருகிலேயே அந்த தடுப்பு சுவரில் தான் இந்த லேசான அந்த மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இது கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. இதை உடனடியாக சரி செய்ய வந்த கோரிக்கை இருந்திருக்கிறது. இது குறித்து நாம் கொஸ்தலை ஆற்றின் வடிநிலை கோட்ட செயற் பொறியாளர் பொதுப்பணித் தலைவரிடம் கேட்டபோது அதை சீரமைக்கான அந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஆனாலும் இதனால் உடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும், மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இருந்த போதும் அந்த இடத்தில் பணிகளை மேற்கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பழைய கட்டடம் அப்படின்றதுனால தடுப்புச் சுவரனுடைய சிறிய பகுதியில தான் ஒரு உடைப்பு ஏற்பட்டிருக்கு, அது ஒரு கிராக் போலதான் இருக்கு, அதனால ஏரிக்கு ஆபத்து இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இப்போ சுற்றி இருக்கக்கூடிய எந்தெந்த நகர்கள் இருக்கு அங்க எழில்? இப்போ அங்க எவ்வளவு குடும்பங்கள் இருப்பாங்க? இப்போ ஒருவேளை ஏதாவது ஆபத்து நேருகிறது என்றால் அவர்களுடைய பாதுகாப்பை எல்லாம் நம்ம உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த வகையில இது பெரிய அளவில் ஆபத்தில் சென்று முடியாது அப்படின்ற உறுதிப்பாடை கொடுத்திருக்கிறார்களா நீர்வளத்துறை அதிகாரிகள்? அதாவது இந்த புழல் ஏரியை பொறுத்தவரையில்
ஏரி நிரம்பினால் அந்த மத இரண்டு மதகுகள் வழியாக உபரி நீர் திறக்கப்படும். அப்படி இங்கிருந்து புழல் ஏரியிலிருந்து வடகரை, வடப்பரம்பாக்கம், கொத்தப்பூர், மணலி, புதுநகர், சாத்தாங்காடு உள்ளிட்ட அந்த பல்வேறு தடையங்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை கடந்து புழல் அந்த உபரி நீரானது இன்னொரு கடலில் சென்று கலக்கும். அதாவது கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர்ல சென்று கடக்கும். ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஒருவேளை இது போன்ற ஏதாவது ஆபத்து நேரும் பட்சத்தில் அந்த 13 கிலோமீட்டர் வழியாகவும் இது போன்ற மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட இருக்கும். ஆனாலும் பொதுப்பணித்துறை தரத்தில் கொடுக்கப்பட்ட விளக்கத்தின்படி இது உடைப்பு ஏற்படுவதற்கான சாத்தியம் இல்லை என்றும், இருந்த போதும் அதனை சீர் செய்வதாகவும் அவங்க தெரிவித்திருக்கிறார்கள். தலைவர், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. எழு வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.